ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். மலர் கிச்சன் சேனல்லேருந்து இன்றைக்கி நாம் சோளம் வச்சு பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சோளம் பொறிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சோளம் எடுத்து வச்சுருக்கேங்க, 50 கிராம் இருக்குங்க. இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. 1-2 பொரியும் போது நம்ம மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம மூடி விட்டுடலாங்க. நல்லா வெடிக்குது பாருங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் வெடிச்சு வரட்டும். பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. வெடிக்கிற சத்தம் நல்லா எப்படி கேட்குது பாருங்க. நல்லா படப்படன்னு வெடிக்குது பாருங்க. நல்லா ஃபுல்லாக வெடிச்சு நிக்கிட்டோங்க. நம்ம அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க, பாப்கார்ன் பூரா பொரிஞ்சிட்டு ஒரு நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாங்க. இதை பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம தேட்டருக்கு போனால் கூட பாப்கார்ன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இல்லையா? அந்த மாதிரி வீட்லேயே கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. வீட்லேயே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொரித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.